ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்முடைய சேனலில் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸில் எங்களுக்கு கொடுத்த 150 நாங்கள் வாங்கின காய்கறி பற்றின ஜஸ்ட் ஒரு சின்ன குட்டி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ 150 ருபீஸ்க்கு என்னென்ன காய்கறிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, புடலங்காய், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், கேரட், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, சௌச்சோ, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், இதெல்லாமே வந்து 150 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நம்மளால் வந்து காய்கறிகளை தேடி ரொம்ப தூரம் அலைய முடியாது. ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்லேயே இந்த மாதிரி கொடுக்கறது எங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அதாவது ஒரு ப்ளூ கலர் கவரில் மொத்தமாக வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 4-5 நாளைக்கு வந்து நமக்கு இது போதுமான அளவில் இருக்கும். வெங்காயம் தக்காளி மட்டும் பத்தாது, அது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, வெங்காயம் தக்காளி மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் அதாவது வெங்காயம் தக்காளி மட்டும் ஒரு கவரில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட்டு தனியாக வந்து வெங்காயம் தக்காளி கிடைக்காதான், காய்கறிகளோடு சேர்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் வந்து நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்னுடைய மக்கள், அதாவது என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சரி இந்த கவரில் கொடுக்குற காய்கறி வாங்கலாமா வேணாமா, இது நம்ம என்னென்ன காய்கறிகள் இருக்கும் நமக்கு தெரியலையே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா ஓகே இந்த காய்கறியெல்லாம் இருக்குது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருங்க, எல்லோரும் வந்து நலமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.